ஒவ்வொரு வருஷமும் சம்மர் வெகேஷன் ஆரம்பிச்ச உடனே நானும் என் தங்கையும் எங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். காட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு. பசங்களா, நாட்டுப்புறத்துல இருந்து காட்டுப்புறத்துக்கு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு தாத்தா சிரிப்பார். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கதான். என் வாழ்நாள் பூரா நான் இங்கேயே தான் இருப்பேன்னு அடிக்கடி சொல்வார். ஆனா காட்டுக்குள்ள போறதுக்கு எப்பவுமே எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரே ஒரு நாள், அதாவது ஜூன் பௌர்ணமி தவிர. அன்னைக்கு மட்டும் நாங்க காட்டுக்குள்ள கேம்பிங் போறது ஒரு ட்ரெடிஷனாவே இருந்தது. கார்த்தால இருந்தே தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அவரோட உதவியாளர் சுடலை அண்ணா கேம்பிங்க்கு வேண்டியது எல்லாம் தயார் பண்ணுவார். அப்போ எனக்கு 10 வயசு. எனக்கு எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் அதிகம். என் தங்க தாரா பேசாம இருந்துட்டே தனக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுருவா. எழுபத்தஞ்சு வயசுலயும் தாத்தா சுறுசுறுப்பா ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். காட்டை பத்தி அவருக்கு தெரியாததே கிடையாது. கொஞ்சம் தான் சொல்வார், ஆனா பிரமிப்பா இருக்கும். அதுவும் கதை சொல்ல ஆரம்பிச்சார்னா சினிமா பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த வருஷம் சம்மர் சால்ஸ்டிஸும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்தது. வழக்கத்துக்கு மேலேயே தாத்தா துடிப்பா இருந்தார். என்ன கதை சொல்ல போற தாத்தான்னு கேட்டதுக்கு அங்க போன அப்புறம் தெரியும்னு சொல்லிட்டார். சாயந்தரம் 5 மணிக்கே நாங்க கிளம்பிட்டோம். ஒவ்வொரு மரம் செடி கொடியையும் தாத்தா விளக்கிண்டே வந்தார். நேரம் போனதே தெரியாம நாங்க கேம்ப் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். வருஷா வருஷம் அதே இடம், ஆனா கதை புதுசு. இந்த கேம்ப் ஃபயர், சுடலை அண்ணா செஞ்சிருந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட், எல்லாமே அருமை. இங்கேயே இருந்துடலாமோன்னு கூட தோணிது. அப்புறம் தாத்தா அவரோட கதையை ஆரம்பிச்சார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கு ஒரு பழங்குடியினர் வசித்தனர். இயற்கையோடு ஒன்றிப்போன ஒரு அழகான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தனர். வேறு ஊர்களிலிருந்து வருபவரை இவர்கள் தங்க அனுமதிக்க மாட்டார்களே அன்றி யாரேனும் வழி தவறி அங்கு வந்தால் உபசரித்து அனுப்புவர். அப்படி வந்து செல்பவர் இவர்களது மாய மந்திர சக்தியை பற்றி சிலாகித்து பேசுவர். இந்த குடியினர் சாகாவரம் பெற்றவர்கள் என்ற பேச்சு ராஜாவின் காதுக்கு எட்டியது. தன் மந்திரிகளில் சிலரை ராஜா உடனே அங்கு அனுப்பினான். சாகாமல் இருப்பதற்கான மூலிகையோ திரவமோ கேட்டு பெற்று வாருங்கள் என்று மந்திரிகள் வெறுங்கையோடு திரும்பினார்கள். மன்னன் நாமே போக வேண்டியதுதான் என்று முடிவு செய்து ஒரு பெரிய படையுடன் காட்டுக்கு சென்றான். அவர்கள் திரளாக நுழைந்து காட்டை சேதப்படுத்தியதைக் கண்டு வருந்திய போதிலும் தலைவன் அரசனை வரவேற்று உபசரித்தான். அவனுடன் அவனது பேத்தியும் இருந்தாள். கிழவன் சொன்னான், மகாராஜா, எங்ககிட்ட சாவே வராத மாதிரி எதுவும் இல்லை. நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு மனநிலை. இது எங்கள் உள்ளே இருந்துட்டு ஏதாவது கற்றுக்கோ, ஏதாவது செய்யே அப்படின்னு ஊக்குவிச்சுட்டே இருக்கும். சரீரத்துக்கு சாவு வரத்தான் வரும். அப்போது இந்த மனநிலை இன்னொரு உடலை தேடிண்டு போயிடும். இது மூலமாக அறிவு பசி நிரந்தரமாக எங்ககிட்ட இருக்கு. மன்னனுக்கு தலைகால் புரியாத கோபம் வந்தது. அன்றிரவே அரசன் அதிரடியாக சேனைகளுடன் திரும்பி வந்து குடியினர் அனைவரையும் கொன்றான். அவர்களிடம் சாகாவரம் இல்லைதான். அப்புறம் தாத்தா கதையை நிறுத்திட்டார். செத்து போறதை பத்தி இதுவரைக்கும் தாத்தா பேசினதே இல்லை. இன்னைக்கு ஒரு அபூர்வமான நாள்.
பௌர்ணமியும் சோல்ஸ்டீஸும் சேர்ந்த ஒரு மர்மமான ராத்திரி. எது வேணாலும் நடக்கலாம். தூங்க போலாமா அப்படின்னு எழுந்துட்டார். குடித்தலைவன், சகாவரம், பேத்தி, மனநிலை, முழு நிலா, எனக்கு தூக்கமே வரல. டென்ட் கதவு வழியா பார்த்துப்போ, தூரத்துல ஒரு மின்மினி பூச்சி தெரிஞ்சது. வெளியில வந்து அந்த மின்மினி இருந்த திசையில நான் மொல்லமா நடந்தேன். சரி சரி, திரும்பிடலாம் அப்படின்னு நினைச்சப்போ நிலா வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. கதல வந்த பொண்ணா? தாத்தாவும் அங்க? எப்படி? எனக்கு ஒண்ணுமே சரியா தெரியல. கண்முழிச்சப்போ நான் வீட்டில் இருந்தேன். தாத்தா என் பக்கத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அன்னைக்கு ராத்திரி பற்றி நான் எப்போ கேட்டாலும் தாத்தா சிரித்து மழுப்பிடுவார். இதுக்கு ஒரு வருஷம் கழித்து தாத்தா செத்து போயிட்டார். அப்போ கூட என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளோதான். தாத்தாவோட கேமரா எனக்கு வேணும்னு தாரா கேட்டப்போ அதை அவளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி தாத்தா கிட்ட இருந்து எனக்கு அதை விட பெரிய பரிசு கிடைச்சிருந்தது. அவரோட மனநிலைய அவர் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். குடித்தலைவன் அவன் பேத்திக்கு கொடுத்த அதே அறிவு பசிங்கிற மனநிலை. யாரு நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் இதை நம்புறேன்.